இப்ப இந்த அங்க அம்பாள் வேலை இங்க நடக்கணும். இன்னும் ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டா இது முடிஞ்சிடும்னு ஏதோ அம்பாள் சொல்லியிருக்கா உள்ள இருந்து. சாய் தர்மா டிவி, நீ இந்த மாதிரி நம்ம அன்பர் சிங்கப்பூர் இளமாறன், இமயரம்பன், மலேசியா சதாசிவம், உமா முருகன், இந்த மாதிரி உள்ளவங்களோட உழைப்பும் இதில் சேர்ந்து இருக்கு. ஆனால் இது இது எனக்காக இல்லை, உலகத்துக்கு யோக ஞானம்னா என்ன அப்படிங்கிறத இந்த கோயில் அவங்களுக்கு காட்டும். இது வந்தாலே ஆட்டோமேட்டிக்கலாக இங்கே தவம் பண்ணுறதுக்குத்தான் முழு உரிமை, எந்த தடையும் இருக்காது. புரியுது அவங்களுக்கு? எல்லா சாபமும் தாய் சாபத்திலேருந்து, குரு சாபத்திலேருந்து, பத்தினி சாபத்திலேருந்து, மனைவி சாபத்திலேருந்து, இந்த மாதிரி நண்பர்கள் சாபத்தை துரோகம் செஞ்ச நண்பர்கள் சாபத்தில் எல்லா சாபமும் நீங்கணும்னாக்கா அதுக்கு திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணும். அந்த திருப்பணி ஒன்றில் இது எல்லாமே கரைஞ்சிடுது. எந்த சாபமும் அந்த பிறவியை நெருங்கலை. அந்த சாபங்கள் நீங்கி உலகத்தில் இருக்கிற ஆன்மீக நல்ல உள்ளங்கள் அதுவும் இந்த சாபத்தில் ஏன்னா நீங்களுங்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த திருப்பணியை நடத்தி கொடுங்க, நீங்களும் அந்த பாவத்திலேருந்து நீங்குங்கன்னு கூப்பிடுறோம், வேற என்ன. ஆனால் எல்லாமும் மனித பிறவியை பற்றிய அத்தனை இது கெடுதலும் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது நீங்கிடும். சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன் முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இறவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்மவன். வாசியோகத்தால முன்னாடி இருக்கிற பிறவியும் அடுத்து வரக்கூடிய பிறப்பு இது அறிஞ்சிக்க முடியுமா? தாராளமா அறியலாம். நம்ம அறிவு கொண்டு நம்மளால அறிஞ்சிக்க முடியும். இப்போ நீ இப்ப என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட பத்தியா, இந்த கேள்வியை கேட்க வச்சது கூட உன்னுடைய முற்பிறவி, முன்னாடி பிறந்த உடைய தொடர்பு தான் என்கிட்ட உட்காந்து கேக்குற. இந்த உலகத்துல நீ எத்தனை பேர்த்த உன் கண்ணு பார்த்துருக்கோம்? பிறந்ததுல இருந்து இந்த நொடி பொழுது முடியும் உன்னால இந்த உலகத்துல பிறக்கப்பட்டவர்களை எத்தனை பேர்த்த நீ சந்திச்சு பேசியிருக்க முடியும்? ஒரு குத்து மதிப்பா சொல்லு, குறைவா தானே இருக்கும்? எல்லாமே முற்பிறவியுடைய தொடர்பு சாமி. சிவசிவ, நீ கேட்கறது சாப்பிட்றது எல்லாமே சரி. இப்போ இந்த பிறவியில முற்பிறவி தொடர்பால இப்பிறவி நம்ம என்ன பண்றோம்? புண்ணியத்துக்காக தான் புண்ணிய சம்பாரிச்சு நம்ம இறந்துறோம்னு வச்சுக்கோ. அடுத்த பிறவி, இப்போ என்ன பிறவி நீ வாழ்ந்துட்டு இருந்தியோ அதோடைய தொடர்ச்சி அடுத்த பிறவிக்கு பயன்படும். அப்போ இப்போ நீ வாழக்கூடிய இந்த பிறவி வந்து அடுத்த பிறவிக்கு முற்பிறவியாக மாறும். கணக்கு புரியுதா? போன பிறவியில் நீ வாழ்ந்தது இந்த பிறவியில் உனக்கு முற்பிறவியாக தெரியுது. இது யோகத்தில் எப்படி அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா, உயிரையே வளர்க்கக்கூடிய வாசியோகத்தை பாட்டிசிதர் குருநாதர் ஐயா கிட்ட நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? இந்த நிலையை நம்ம உள்ளுக்குள்ள கடந்து நம்மளை நம்ம உணர்ந்து பயிற்சி எடுக்கும்போது முன்னாடி எப்படி பிறந்த, ஏன்னா இந்த உயிரை வளர்க்கக்கூடிய கலை எதற்கு? இன்னொரு பிறப்பே வேண்டான்னு நம்ம அறுப்பதற்கு இல்லையா? அல்லது சமாதிக்கு போலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும்
பயிற்சி எடுக்கும்போது முன்னாடி எதுவாக நம்ம இருந்தோமோ அதை எல்லாம் அழிக்கணும் இல்லை. அழிச்சா மட்டும்தானே விதியை வேலை செய்யாது, வினையும் வேலை செய்யாது, அடுத்த பிறப்பு இருக்காது. அப்போ இதெல்லாம் காட்டி கொடுக்கும், உள்ளுக்குள்ளார காட்டி கொடுத்து அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள், ஒரு நாயிலிருந்து, நரியிலிருந்து, புழுவிலிருந்து, ஒரு எறும்புலிருந்து, மனிதர்கள இருந்து எல்லாமே உனக்கு இந்த பிறவிக்கு தொடர்பு வரும். வாசி யோகம் இணைத்து கொடுக்குங்க சுவாமி. அப்போ நீ அதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணணும், கழிச்சிடணும், அழிச்சிடணும் அனுபவித்து. அப்போ உன்னுடைய பிறவி இதுலேயே தூய்மை அடைஞ்சிருந்தா அடுத்த பிறவி இருக்காது. அதனால தான் வாசி யோகத்தை தொட்டவீங்க யாரா இருந்தாலும் சரி, முதல்ல அனுபவிக்கிறது துன்பத்தை தான். துன்பத்தால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும், இன்பத்தால் ஒருபோது இறைவன் அடைய முடியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, உனக்கு பயங்கர துன்பம் வருது, மனசு கஷ்டமாக இருக்குது, நேரம் எங்கே போவேன், சுவாமி கிட்டே போய் வேண்டுவேன், இல்லை அம்மா அப்பா கிட்ட நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன், பயங்கரமாக இன்பம் வருது, சந்தோஷமாக இருக்க, உடனே சாமிகிட்ட போய் இறைவா நான் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன்னு நீ போய் இறைவன்கிட்ட வணங்கியிருக்கியா? குறைவு, வணங்கியிருந்தாலும் அது குறைவு. இதுதான் சுவாமி விஷயம். சிவ சிவப்பை துன்பத்தில் தான் இறைவனை நம்ம என்ன பண்ண முடியும், துடைத்து அறிய முடியும். அது என்ன துடைத்து அறிய முடியும் அப்படின்னா, நம் துன்பத்தை நம்ம துடைக்க துடைக்க உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை நம்மளால் அறிய முடியும். இன்னொரு விஷயம் சொல்லுங்கம்மா, இப்ப நீங்க சொன்னீங்களே இல்லையா, நாங்க நன்றியை போய் தெரிவிக்கணும். எங்களோட ஜேர்மனி நாட்டில் வெள்ளக்காரங்கள் எல்லாமே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தரோட பேசும்போது ஒரு நல்ல விஷயம் நடக்க உடனே அந்த விஷயத்தை நிப்பாட்டிட்டு, ஓ மை கோசை தங்க, இந்த கோசை தங்கன்னு சொல்லிக்க, இறைவா உனக்கு நன்றி, அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இறைவா உனக்கு நன்றி, இறைவா உனக்கு நன்றி, ஒரு சின்ன விஷயம் இறைவா உனக்கு நன்றி என்று சொல்லி சொல்லியே அந்த இறைவன் வந்து தன்னுக்குள்ளேயே அதை வச்சிருந்து அந்த எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிக்கிற ஒரு அனுபவத்தை நான் அவங்கள்ட்ட இருந்து நான் பழகிருக்கேன். இல்லைம்மா, உண்மையாகவே இது தமிழ்நாட்டு மக்கள் எங்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல, எல்லா உயிர்களும் எங்கிட்ட கோவப்பட்டாலும் பரவாயில்ல, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் கூட இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஆன்மீகங்கிறது ஆன்மா சார்ந்த நிலையை சொல்கிறேன். நான் இந்த நீங்கள் போய் கோவில் கோயிலாக சாமி கும்பிட்றது, தீபம் ஏற்றுறது, பாத யாத்திரை போகிறது, மாலை போடுறது, இதெல்லாம் நான் சொல்ல வரல. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான ஆன்மீக நிலை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய, இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களாம்மா, இப்படி எதுக்கு எடுத்தாலும் நன்றி சொல்லுவாங்க அப்படின்னு. அமெரிக்காவில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் தன்னை மட்டுமே, அடுத்தவன் என்ன பண்ணுறான், அடுத்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுறான்னு பார்க்க மாட்டாங்க. தன்னை சுற்றி இருக்கிற நிலையை மட்டும் உணர்ந்து எல்லாரையும் சந்தோஷமா இன்ப நிலையோட வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் பாருங்க, வீட்டுக்கு வீடு, பக்கத்துல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கூட நிம்மதியா சந்தோஷமா வாழ்றது கிடையாது. ஒரு அப்பா அம்மா, ரெண்டு குழந்தைங்க, அந்த அப்பா அம்மா பெத்தெடுத்த அப்பா அம்மா, தாத்தா பாட்டி பேருக்கு கூட்டு குடும்பம் சொல்றமே ஒழிய போட்டி பொறாமா, நீயா நானா, உன் தலையை நான் எடுப்பேன், என் தலையை நீ எடுப்ப, இந்த மாதிரி உச்சக்கட்ட கோபத்தோட வந்து நம்ம தமிழ் வாழ் மக்கள் வந்து வாழ்ந்து தன்னை உணராம, தன்னைனா தன்னுடைய ஆன்மாவை உணராம, ஆன்மீகத்தையும் வளர விடாம, ஆன்மீகம்னா என்னான்னு தெரிஞ்சுக்காம இன்னைக்கும் நூத்துக்கு கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு 50% மேல அழிந்து கொண்டுதான் இருக்காங்க. இதுதான் உண்மை சிவ சிவ. அப்ப இதெல்லாம் ஏமா, தமிழ்நாட்டிலையும் ஆன்மீக வளரக்கூடிய இடம் தமிழ்நாடு தான் பெருமையா பேசியிருக்கீங்க, ஆனா இந்த அளவுக்கு எங்களை தாழ்த்தி பேசுறீங்க அப்படின்னா, நான் தாழ்த்தி பேசின ஆன்மீகம் உங்களுடைய மனதை சார்ந்தது. வெளியில இருக்கக்கூடிய கோவிலையோ குளத்தையோ நம்ம முன்னோர்கள் வந்து அங்கங்க உதயமான சமாதியோ எதை பத்தி நான் பேசல, நான் சொன்ன ஆன்மீகம் உங்களுடைய மனதை சார்ந்தது. உங்களுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீமையான எண்ணங்கள், காம எண்ணங்கள், கோப எண்ணங்கள், ஆக்ரோஷத்தனம், போட்டி பொறாமை, பய உணர்வு, அடுத்தவர்களை பற்றிய சிந்தனை, அடுத்தவர்களை மட்டுமே அழிக்கக்கூடிய அந்த எண்ணம், இது எல்லாம் ஒரு பேய் மாதிரி, பிசாசு மாதிரி, ஒரு இன்னும் அந்த நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது சொல்லுவாங்க, காத்துக்கர் பாண்டிருச்சு, பீடா பிடிச்சிருச்சுன்னு, இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம மனசுல குடிகொண்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னாவே இந்த உலகத்துக்கே ஆன்மாவை வெளிக்காட்டக்கூடிய நிலை, உண்மையான ஆன்மீகம் யார் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் நாமளே வந்து காட்டி கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய உடலையும் அவங்க ரத்தத்தையும் அவங்க ஆன்மாவுடைய சக்தி பலம் என்னங்கிறது உண்மையாவே நீங்க அறிந்து வைக்கல சிவ சிவ. இங்க இருக்கக்கூடிய ஒரு உயிர் தன்னை உணர்ந்தாவே உலகத்தையே வந்து மாத்தலாம் அப்படிலாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில்.
கிரியயோக பாபஜயில இருந்து 18 சித்த பெருமக்கள்ல இருந்து 63 நாயன்மார்கள்ல இருந்து 63 ஆழ்வார்கள்ல இருந்து 7 ரிஷிகள்ல இருந்து இங்க சிவமே மனித ரூபம் எடுத்துட்டு வந்து எவ்வளவோ புராண கதைகள் எங்க உற்பத்தி ஆனது மய்யப்புள்ளி உலகத்துடைய மய்யப்புள்ளியே தமிழ்நாட்டில் தான் இருக்கு சிதம்பரம் நடராஜர் கோவில் அத்தனைக்கும் எடுத்துக்காட்டா இருந்த இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா காம குரோத மோக நிலையோடு அழிஞ்சிட்டு போறோம் ஒன்று பணம் சார்ந்த குணம் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு பெருசா வாழணுன்ட்டு இன்னொன்னு மோகம் சார்ந்த குணம் எனக்கு நிறைய காம உணர்ச்சி அதிகமா வருது எனக்கு மனைவி பத்தல மனைவி கூட இருக்கிற தங்கச்சி பத்தல என்னுடைய நண்பனுடைய மனைவி எனக்கு போதல சிறு குழந்தையா இருந்தாலும் எனக்கு வந்து பத்தலங்கிற மாதிரி நம்ம ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கோம் எந்த வெளிநாட்டுல சிறுமையான பெண்களை சின்ன சின்ன பிள்ளைங்களை வந்து அவங்க பாலியல் பலாத்காரம் செஞ்சு அதிகமா இருக்கிற நாடு எது நம்ம ஏதாவது நம்ம ஆராய்ச்சி பார்த்துருக்கிறோமா உலகத்திலே நான் கேட்கிறேன் ஆன்மீகத்தை எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய இந்த மண்ணில எவ்வளோ காதுக்கு கேட்க முடியாத விஷயங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வந்து தலை எடுத்துட்டு இருக்கு தலை அறுக்கப்படல தலைங்கிறவர தூய தமிழ்ல களை எடுப்பதுன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன களை எடுக்கல தலை எடுத்துட்டு இருக்கோம் நம்ம அப்படியே அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு நம்ம ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கோம் இதையெல்லாம் மாத்தணும் அப்படின்னா உயிரை வளர்க்கக்கூடிய தன்னை அறியக்கூடிய வாசி யோகத்தால மட்டும்தான் முடியும் சிவ சிவ அதுக்காக தான் இன்றைக்கு இங்க பாருங்க வெளிநாட்டுல ஆன்மீகம் வந்து அப்படி மிகுதியா வரல வேகமா வளர்ந்து வரல இன்னைக்கு தமிழ்நாட்டுலதான் மூளைக்கு மூளை ஆன்மீகங்கிறது ரொம்ப வேகமா வருது அப்ப எந்த அளவுக்கு நம்ம கேடு கெடுத்தனமா இருக்கிறோம்னு பாருங்க அன்னைக்கு ஆன்மீகமா என்னன்னே தெரியாது ஏன் அன்னைக்கு எல்லா மனிதர்களும் ஒழுக்கத்தோடு இருந்தாங்க நம்ம தாத்தா நம்ம பாட்டம் பாட்டி எல்லாருமே ஒழுக்கத்தோடு தர்மத்தோடு இருந்தாங்க தேவைப்படல ஆன்மீகம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஆன்மீகம் தேவைப்படுது அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம கேவலமான ஒரு வாழ்க்கை முறை நம்ம சொல்ல முடியாத ஒரு செயல்பாடுகள் இந்த மாதிரி வந்து இருக்கும் சுவாமி இது எல்லாம் மாத்தணும் அப்படின்னா எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட வெளியில நீங்க 1000 வகுப்பு நீங்க வந்து கலந்துகிட்டாலும் முடியாது உங்களுக்குள்ள நீங்க கடந்து போய் உங்களுக்குள்ள நீங்க பேசி உங்களுக்குள்ள நீங்க இருந்தா மட்டும்தான் அது முடியும் சிவாய நம அடியேன் வந்து தவறா பேசல சுவாமி தப்பாவும் சொல்லல உண்மையான விஷயத்த வந்து இருக்கிற விஷயத்த பேசியிருக்கேன் சிவ சிவ சிவாய நம அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க என் நாதன் தாள் வாழ்க என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி இதுக்கு பின்னாடி பாருங்க 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக அன்னதானங்கள் போடுவதற்கு உணவு பொருட்களும் இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது அம்பாளை உயர்த்துவதற்கு இது மிகப்பெரிய நானும் என் குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான் ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்பு மெய்ப்பொருளை வந்து காட்ட இருக்காங்க அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லோரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் உங்களை எல்லோரும் அப்பா வந்து ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவார் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன் அன்பே சிவம்